Hi guys, welcome back to yet another video of Cricket Talks Tamil. Naanu kile pichu enerku vanagam. So in the video la edhu pathi paakaporam appadi paadina wcc3 oda or update patha paakaporam. So wcc3 update vante neriya perukku thunde therinjirukku adha vante wcc3 la vante sneak peek vante or last 2 weeks a kuduthirundanga. And the sneak peek la vante and the players ellarume vante yaar yaar nu kandupidikindra neriya per vante theriyama irundirpinga. So adha pathi vante neethige munnaadhu vante nama wcc3 vante official announce panninaanga. Adha enna na or partnership nama vante panna porom. So collection abindra or டீம் கூட வந்து அவங்க பார்ட்னர்ஷிப் பண்ண போறாங்க. ஸோ அந்த கலெக்ஷன் கூட எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் ஒரு கொலாபரேஷன்ல இருக்காங்களோ அந்தந்த பிளேயர்ஸ்லாம் வந்துட்டு நம்ம WCC3 வரப்போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எந்த விதமா அந்த பிளேயர்ஸ் வரப்போறாங்க அப்படின்ற பத்தி ஒரு ஐடியா இல்லாம நிறைய பேர் இருந்திருப்போம். ஸோ அந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்துட்டு எதுல இருந்து வந்திருப்பாங்க ஸோ அப்படின்னு நிறைய பேர் கேட்டப்போ நம்ம என்ன திங்க் பண்ணோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு போட்டோ ரிலீஸ் பண்ணப்போ அதாவது ஒரு ஸ்னீக் பீக் ரிலீஸ் பண்ணப்போ கிளென் மேக்ஸ் வந்து ஓகே ஒரு மோஷன் கேப்சர் டெக்னாலஜி வரும்ன்ற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். பட் அது வந்துட்டு மோஷன் கேப்சர் டெக்னாலஜி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ரிவீல் ஆயிடுச்சு. அதாவது SS Pro ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ஒரு கம்பெனி கூட வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப் மாதிரி, அது வந்துட்டு கலெக்ஷன் அப்படின்ற ஒரு டீம் கூட வந்துட்டு ஒரு பார்ட்னர்ஷிப். அது எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFT நான் பஞ்சபிள் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம எப்படி கிரிப்டோ கரன்சி இருக்கோ அந்த மாதிரி வந்துட்டு NFT அப்படின்றது ஒரு ஒரு கரன்சி மாதிரி. ஸோ நீங்கள் அந்த இதில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் வந்துட்டு நம்ம WCC3 வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு NFT பர்ச்சேஸ் பண்ணி அந்த மாதிரி பர்ச்சேஸ் பண்ணுற மெத்தட்ஸ் நிறைய வந்துட்டு கொண்டு வர போகிறாங்க நம்ம WCC3. ஸோ WCC3 வந்துட்டு இது இன்னொன்று என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கஸ்டமைசேஷன் கொண்டு வர போனா. நம்ம ரொம்ப நாளாக கேட்டுருக்கோம் அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் வந்து WCC கொண்டு வரணும் கொண்டு வரணும்னு. பட் இந்த அப்டேட்ல வந்துட்டு அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் வரப்போகுது அப்படின்றாங்க. பட் அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் மட்டும் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இது மட்டும் இருக்க போறதுல இதை தவிர்த்து நிறைய இருக்க போது. ஏன்னா வந்துட்டு இவங்க ஸ்னீக் பீக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தான் விட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஸ்னீக் பீக்ல இப்போ ஃபர்ஸ்டா வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன். ஸோ இதை தவிர்த்து இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு இந்த அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் பார்த்துட்டு என்ன திங்க் பண்றாங்க, ப்ரோ என்ன ப்ரோ இது மட்டும் தான் அப்டேட்டா என்ன ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ நம்ம WCC3 டீம் கிட்ட வந்துட்டு ரியல் ஃபேஸை கொடுக்கக்கூடிய வந்துட்டு ஒரு இது கிடையாது. அதாவது எப்படின்னா ரியல் ஃபேஸ் கொடுக்கக்கூடிய அளவுக்கு லைசன்ஸ் நம்ம கிட்டே கிடையாது. ஸோ அதனால மோஸ்ட்லி லைக் பை லைக் ஃபேஸ் தான் கொடுப்பாங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் இப்போ வந்துட்டு இந்த கலெக்ஷன் கூட ஒரு லிங்க் போட்டிருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா அந்த கலெக்ஷனில் யார் யாரெல்லாம் வந்துட்டு இதுவாக இருக்கும், அதாவது பிராண்டில் வந்துட்டு யார் யாரெல்லாம் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்தந்த பிளேயர்ஸோட ஃபேஸஸ் நம்ம வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யுவராஜ் சிங் இருப்பார், பிரண்டன் மெக்லம் இருக்காரு. ஸோ நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்துட்டு நிறைய பிளேயர்ஸ் வந்துட்டு யுவராஜ் சிங், பிரண்டன் மெக்லம், கிளென் மேக்ஸ்வெல், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு நம்மளோட WCC3 வந்துட்டு ரியல் ஃபேஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். பட் WCC3 அப்டேட்டில் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குதுங்க, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதுல ஒரு சில விஷயங்கள் தான் நம்ம இப்ப பாத்துக்கொண்டிருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன். அதுக்கப்புறமா வந்துட்டு இந்த கலெக்ஷன் கூட வந்துட்டு ஒரு டை அப் அப்படின்னு சொல்லலாம். இந்த கலெக்ஷன் கூட இருக்கக்கூடிய டை அப் வச்சு அப்படின்னா நீங்க WCC3 பிளே பண்றதை வச்சு நீங்க மணி ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு. நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், WCC3 நீங்க பிளே பண்ணி மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த வீடியோ லிங்க் கூட வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு இப்ப இருக்க போது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் கம்மிங் டு WCC3 அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அஃபீஷியலாக வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ஆல் ஸ்டார் அந்த கலெக்ஷன் கூட யார் யாரெல்லாம் வந்துட்டு டை அப்ல இருக்காங்களோ அந்த பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு கம்மிங் சூன் டு WCC3 கலெக்ஷன். ஸோ WCC3 இன் கேம் பர்ச்சேஸ் ஒன்லி, அதாவது உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீயாக கொடுக்க போகிறது கிடையாது. நீங்கள் இன் கேமில் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த பிளேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு WCC3 சொல்லிட்டாங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த பிளேயர்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NFT, அதாவது வந்துட்டு நீங்கள் ஆன்லைனில் பிளே பண்ணுற மோட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரைவல்ஸ் இருக்குல்ல, இந்த ஆன்லைன் டிரைவர்ஸ்ல இந்த பிளேயர் வந்துட்டு இந்த பிளேயர் கார்டா நீங்க யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல இதுதான் வந்துட்டு நான் இப்போதைக்கு இந்த இதை வச்சு நான் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம்னு தோணுச்சு. ஸோ கலெக்ஷன் அப்படின்ற ஒரு கம்பெனி கூட நம்ம வந்துட்டு WCC வந்துட்டு டை அப் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுல இருக்க பிளேயர்ஸ் எல்லாருமே வந்துட்டு இப்போ நம்ம WCC3 வந்துட்டு இம்போர்ட் பண்ண போறாங்க. இந்த பிளேயர்ஸை வச்சு நீங்க வந்துட்டு ஆன்லைன் டிரைவர்ஸ்ல பிளே பண்ண முடியும். இந்த ஆன்லைன் டிரைவர்ஸ் மட்டும் இல்லாமல் நீங்க அதுக்கடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா NFT ஏர்ன் பண்ணலாம். அதாவது NFT அப்படின்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஃபஞ்சிபிள் டோக்கன், அதாவது கிரிப்டோ கரன்சி மாதிரி அது ஒரு கரன்சி. ஸோ நீங்கள் கேம் பிளே பண்ண கிளேம் பிளே பண்ணால் அந்த NFT ஏர்ன் பண்ணலாம். பட் அந்த NFT ஏர்ன் பண்ணால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணிடணும். ஸோ அந்த மெத்தடை வச்சு நீங்கள் வந்துட்டு போனால் ஸோ முன்னாடியே சொல்லியிருப்போம் WCC3 வந்துட்டு நீங்கள் கேம் பிளே பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்துட்டு ஒரு இதுவாக இருக்க போது. அண்ட் இந்த அப்டேட்டில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கிறது நண்பர்களே. ஸோ அட்வான்ஸ் கஸ்டமைசேஷன் நீங்கள் இதில் பார்க்குற ஃபேஸஸ் எல்லாமே கொஞ்சம் தான். பட் இதில் இருக்கக்கூடிய வந்துட்டு இன்னும் ஃபீச்சர்ஸ் வந்துட்டு ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. பட் பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஸோ இன்னொரு 1 வீக்ல வந்துட்டு நம்மளோட WCC3 அப்டேட் வந்துடும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வித்தின் 1 வீக் வி குட் எக்ஸ்பெக்ட் WCC3 அப்டேட் டு பி அவுட். ஸோ வித்தின் திஸ் 1 வீக் வி குட் எக்ஸ்பெக்ட் மச் மோர் 2 to 3 மோர் ஸ்னீக் பீக்ஸ் ஃப்ரம் தி WCC3 டீம். ஸோ ஹோப்ஃபுல்லி இன்னொரு 2-3 ஸ்னீக் பீக் வரும் நம்புறேன்.
ஸோ ஹோப்ஃபுல்லி உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டூ சப்ஸ்கிரைப் டு கிரிக்கெட் டாக்ஸ் தமிழ். நான் உங்கள் ஏபிஜே பாய் நண்பர்களே, பாய்.